நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொழுவோம். இன்றைக்கு சிகரம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். பெண் என்பவள் அப்படின்றது ஒரு உலகத்தின் சமுதாயத்தின் ஒரு முழுமைத்தன்மை அப்படின்றத முழுக்க முழுக்க நம்பக்கூடியவள் தான். ஒரு இடத்துல வந்து ஒரு தாய் இருந்தாங்க அப்படின்னா அந்த சமூகமே உயர்வதற்கான அனைத்து வழிகளையும் முயற்சிகளையும் அந்த வீட்டு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவள் நிச்சயமாக அந்த தாயாக தான் இருப்பாங்க. அந்த தாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இயங்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். இதற்கான விளைவுகள், இதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதற்கான ஒரு ஒரு அருமையான வழியை கண்டுபிடித்த, அதை வந்து தன்னுடைய பார்வையில் பார்த்த ஒரு சாதனை பெண்மணி தான் இன்னைக்கு நம்ம இடையே வந்திருக்காங்க. அவங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். ஸ்பிரிங் ஃபெர்டிலிட்டி ஃபீட்டோ கேர் ஃபீட்டோஜீன் இதனுடைய ஃபவுண்டர் திருமதி செல்வப்பிரியா சரவணன் அவர்கள் நமக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு வெற்றி பெண்மணியாக தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம இருக்கிற ஊர்லேருந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நல்லா படிக்கணும், வெளிநாடோ வெளியூரோ எங்கேயோ போய் நல்லா செட்டில் ஆயிடணும், இந்த சின்ன ஊரில் வந்து அவங்களால வந்து பெருசாக வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் உடச்சி எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலே ஒரு புதுமையை செய்ய முடியும், புதுசாக ஒரு விஷயங்களை கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு புது பாதையை வகுத்திருக்கீங்க. அது என்னன்றதை இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். அதற்கு முன்பு உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். உங்கள் சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்கள் மேம். நான் பிறந்தது சென்னை ஆர்த்தி. அதுக்கப்புறம் செட்டில் ஆனது கம்ப்ளீட்டாக திருநெல்வேலி நாகர்கோயில். நாகர்கோயில் கம்ப்ளீட்டாக நான் சவுத் சைடில் உள்ள பொண்ணு. அண்ட் அப்பா வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அங்கே அப்பா ரொம்ப பிரபலமான ஹோட்டல் நடத்திட்டுருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டது டாக்டர் சரவணன் என் ஹஸ்பண்ட். அவங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ நான் செட்டில்டு நாகர்கோயில்மா. அதாவது சொன்ன மாதிரி நாகர்கோயிலில் படித்து முடிச்சுட்டு போகும்போதே அடுத்தது இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன், இனி இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ள ஸ்கோப் வந்து உனக்கு ஏதாவது ஒரு சிட்டியில் போனால் பெட்டராக இருக்கும், இல்லைனா எக்ஸாம்ஸ் எழுதி அப்ராட் போயிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் அந்த ஆரம்பக்கட்ட ஒரு 3-4 வருஷமும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் போயிட்டுருந்துச்சு. பட் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயும் வந்து நான் அங்கேருந்து வெளியே வரல. நான் முடிவு என்ன எடுத்தேன்னா, எனக்கு அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதாவது கட்டாயம் கிடையாது எனக்கு. தங்கச்சிலாம் கோயம்புத்தூரில் தான் செட்டில் ஆயிருக்கா. பட் எனக்கு ஆசை அப்பா அம்மா கூட இருக்கணும், ஊரை விட்டுட்டு வீட்டை விட்டு அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இடம் தெரியாத இடத்துல போய் இருந்துட்டு, ஆள் தெரியாத இடத்துல இருந்துட்டு, அங்கே போய் பெரியாளாக வந்து நம்ம காட்டிக்கிறத விட நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டு அதில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணிட்டு அப்பா அம்மா நம்மளை பார்த்து பெருமைப்படுறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படணும்னு ஒரு ஒரு தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் இல்லைப்பா நான் இங்கேயே தான் செட்டில் ஆக போகிறேன், நல்லா யோசிச்சுக்கோமா அப்படின்னாங்க. இல்லை நான் இங்கேயே செட்டில் ஆக போகிறேன், பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியாது, இது ஒரு சின்ன ஊர், நாகர்கோயில்னு பார்த்துக்கிட்டா இந்த பக்கம் திருநெல்வேலி அந்த பக்கம் ட்ரிவாண்டரம், ஸோ யூஸ்வலாக பைபாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். கன்னியாகுமரிக்கு வரவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் இப்படி பைபாஸ் ஆகிடுவாங்க. இல்லைப்பா இனி அந்த பைபாஸ் இப்படி ஆக விட மாட்டேன், வந்துட்டு அங்கே போகிற மாதிரி என் தொழிலுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு. சரி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் பண்ணு, பட் ரொம்ப அதிகமாக வளர முடியாது அப்படின்னு அப்பாவும் நினச்சாங்க. எனக்கும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒருவேளை அங்கே இருந்திருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும், வந்து வந்து போகும், அப்பப்போ வந்து போகும். ஓகே. பட் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இப்போ என்ன நம்பிக்கைன்னா, எந்த ஊராக இருந்தாலும் வேர் யூ ஆர் ஃப்ரம் டசன்ட் மேட்டர், ஹூ யூ ஆர் மேட்டர்ஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். ஸோ இப்போ எங்கள் ஊரில் எனக்கு எப்படி எப்படிலாம் வேலை பார்க்கணும்னு சில ஆசைகள் கனவுகள் இருந்துச்சோ அதுக்கு தகுந்தாப்படி ஒரு சென்டர்னு போட்டு என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அட் த சேம் டைம் ஐ ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரி பேஷண்ட், ஃபுல் குவாலிட்டி ஒர்க் அண்ட் அவங்கள திருப்திப்படுத்துகிற எல்லாமே செஞ்சு நானும் ஒரு என்ன மாதிரி கொஞ்சம் பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் தைரியமாக நம்புறேன். ஷியோரா மேம். பிறந்த ஊருக்கு பெருமை தேடி தரணுன்றது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வளர்ந்த ஊருக்கு எப்பவுமே நம்ம வந்து பேர் தேடி கொடுக்கணும், அந்த ஊரை இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் தாட்க்கு நான் ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பட் இந்த இந்த துறைக்குள்ளே நீங்கள் வரத்துக்கு முன்னே டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே உங்களுக்கு புதுசான ஒரு ஃபீல்டு தான். வீட்டில் அப்பா வந்து பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எப்படி இந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதில் கைனகாலஜிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்கள்? இது இன்னொரு ரொம்ப நல்ல குவெஸ்டின். ஏன்னா என் அப்பா வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் பெரியாளாக இருக்கிறதுனால எல்லாருமே உடனே உனக்கு என்னம்மா நீ ஹோட்டலுக்கு போயிடுவேன், உனக்கு அப்பா அப்படியே ஹோட்டலில் கொடுத்துருவாங்க, நீ பார்த்துக்குவே, இப்படியே தான் கொண்டு வருவாங்க.
அப்பா வந்து பியூசி வரைக்கும் தான் படித்தாங்க. அவங்க வந்து 16 வயசுலேருந்தே கம்ப்ளீட்டாக ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப படிக்க வைக்கணும்னு ஆசை. அப்போது நானும் சின்ன வயசில் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். கலெக்டர்னா சினிமா பார்த்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரணும், நம்ம முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் ரோடெல்லாம் போட சொல்லணும். எங்கள் ஊருக்கு எனக்கு அப்படி தோணும், ரோடை போட சொல்லணும், பிரிட்ஜ் போட சொல்லணும் அப்படின்னு. பட் நாளாக நாளாக எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நீங்கள் ஐஏஎஸ் படித்தாலும் சினிமாவில் காட்டுற மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராலாம் இருக்க முடியாது. பல துறைகளில் போய் பல பேருக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது வரும். நாங்கள் கொஞ்சம் ஆண்டர்ப்ரோனர்ஷிப் இருந்ததுனால எனக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற மாதிரி, நான் செய்கிற வேலை வந்து அதோட ஃபுல் டிசிஷன் மேக்கிங் என் கையில் தான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஒவ்வொரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணும்போது, ஒரு டாக்டராக இருந்தால் ஒரு உயிரை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செய்யலாம், முழுசாக செய்யலாம், 100%. இப்போது ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமாக இன்டைரக்ட் மணி கிடையாது, நம்மளே இறங்கி வேலை செய்தால்தான் நமக்கு அதோட ரெனமரேஷன். அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, எங்கள் வீட்டில் யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா அந்த ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும்னு நான் நினைப்பேன். ஒரு டாக்டரோட பசங்க வந்து பேஷண்ட்டை டீல் பண்ணுறது அவங்களுக்கு பழகி போயிருக்கும், அப்பா அம்மா அதை பற்றி பேசி பேசி பழகி, எனக்கு அதெல்லாம் புதுசு. ஸோ அவங்க வந்து காய்ச்சல்னு சொன்னால் கூட ஐயோ காய்ச்சலா அப்படின்னு போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃபீல்டில் அது ஒரு தனித்துவமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் என்னோட ஃபீலிங். ஓகே, கைனகாலஜிஸ்ட் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்கின ஒரு டாக்டரா எதிர்காலம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களை எடுத்துக்க அள்ளிக்க ஆசைப்படுவாங்க. ஏன் எங்க கூட நீங்க ஒர்க் பண்ணலாமே, இங்கேயே பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி தனியாக நான் தனித்துவமாக விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு நேமில் ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு சென்டர் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த எண்ணம் எதனால் வந்துச்சு? ஏன்னா ஏர்ன் பண்ணணுன்னாலும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை உலகம் முழுக்க. ஏன் நம்ம இந்தியாவிலே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போய் ஒர்க்கும் பண்ணலாம். இந்த எண்ணம் ஏன் வந்தது, எப்படி உருவாச்சு? எனக்கு ஹெல்த் கேரை வந்து அந்த கார்ப்பரேட் செக்டர் ரூல் பண்ணுறது வந்து பிடிக்காது. பட் என்னால் அதுக்கு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. பட் நான் என்ன பண்ண முடியும், என்னோட பகுதின்னு ஒன்று இருக்கும்ல, அதை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அதாவது பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தா மல்டி மில்லியனர்ஸ் தான் அதை ஓன் பண்ணுவாங்க. அவங்க டாக்டர்ஸ் கிடையாது, அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டாக்டர்ஸை எடுத்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து தே ஆர் ஒர்க்கிங் லைக் தட். அந்த கான்செப்டில் வந்து நிறைய பிஸ்னஸ் மோட்டிவ் வரும். நாங்கள் சொல்கிற அந்த ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் குறையும். ஒரு பேஷண்ட் வந்து இப்போது அப்டமன் பெயின் வயிறு வலின்னு வராங்கன்னா, டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்துடும். இந்தந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணுங்கள், இந்தந்த ஸ்கேனை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரிப்போர்ட் வந்தோன்னா டாக்டர் மேலே ஃபைலில் போடுவோம், ஜூனியர் டாக்டர் பார்ப்பாரு, ஓகேன்னா அடுத்த டாக்டர் போவாங்க. அந்த கல்ச்சர் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத்தி. பேஷண்ட் வயிறு வலின்னு வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணி டாக்டர் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, ஓகே இது இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு ஒரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் தேவைப்படுற டெஸ்ட்டை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். ஆரம்பத்தில் நானும் 1-2 கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால இனிமேல் இந்த மாதிரி ஒர்க் பேட்டர்னுக்குள்ளே இருக்கவே கூடாதுங்கிற முடிவை என்னால் எடுக்க முடிஞ்சது. முதல்ல அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கம்பாங்க, இல்லையே நம்ம பார்த்துட்டுல அதை எழுதணும் அப்படிமே. நல்ல வேலை நாங்கள் ஒர்க் பண்ணேன், ஏன்னா இனிமேல் அந்த பகுதிக்கே போகக்கூடாது. ஸோ அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து டாக்டர்ஸை எவ்வளோ தெய்வமாக பார்ப்பாங்க, இப்போ அது ரொம்ப கம்மி. ஆனால் என்னோடய கான்செப்ட் படி டாக்டர்ஸை தெய்வமாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி, லைக் யுவர் ப்ரொஃபஷன், என் ப்ரொஃபஷனுக்கு நான் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், ஐ எம் டீலிங் வித் லைஃப், நான் அதை படிச்சிருக்கேன், ஐ எம் ட்ரெயின் ஃபார் தட் அண்ட் ஐ எம் ஹெல்பிங் யூ, வி ஆர் ஆல்சோ பீங் பெய்ட் ஃபார் தட். ஸோ கடவுளாக நினைக்க வேண்டாம், ஆனால் சயின்ஸ் படித்த ஒரு சக மனிதத்துவம் உள்ளவராக நம்மளை பார்த்தாலே போதும்னு நினைப்பேன். அதனால தான் தனியாக ஆரம்பிக்கணும், நம்ம ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வேலை பார்க்கணும், நமக்கு யாரும் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. இதனால் எனக்கு அந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்னை வச்சு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் இல்லையா, அந்த ஃபீலிங்கும் எனக்கு வரக்கூடாது. நானே எல்லாம் செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்கு தான் ஸ்ப்ரிங் ஃபர்டிலிட்டி சென்டர். அது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்திருக்கும், இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் கிடைக்குமா, நம்ம கரெக்டாக இதை கொண்டு போய் ரீச் பண்ணிடுவோமா அப்படின்ற அந்த பயம்லாம் இருந்திருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த அவங்கள வந்து திருப்திப்படுத்திட்டோம்னா அவங்க மூலமாகவே நமக்கு நிறைய பேர் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க நம்மளை அணுகுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு?
அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அத்தி, நான் வந்து வெளியில் அந்த போர்டில் ஹாஸ்பிட்டல் சைனே போடாதது. அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாமே. நீங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க, என்னம்மா ஹாஸ்பிட்டல்னு ஒரு போர்டு இல்லை, என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் இது கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்பாங்க. நீ சொல்லிட்டேன்னு அதெல்லாம் பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டல்னு கூட எழுதலை, இங்கே ஸ்கேன் வசதி உண்டு, 24 மணி நேரம் பிரசவம் பார்க்கப்படும், லேப் அட்டாச்சு, இப்படிலாம் ஒன்றுமே போடலையே, நம்ம மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது கேட்டாங்க. பரவாயில்ல, எனக்காக பொறுத்துக்கோங்க. ஒரு வருஷம் இந்த கேள்வி வந்து என்ன டெய்லி, ஏம்மா அது இல்லை போட்டால் தெரிய வேண்டாமாம்மா அது ஹாஸ்பிட்டல்னு, இல்லை அவசியம் இல்லை, நான் வந்து இது எது வேலைகள் இங்கே நடக்குங்கிறத நான் சட்டிலாக பண்ணிகிட்ருக்கேன், என்னால் ஃப்ளாஷ் பண்ண முடியாது, போர்டிங்ஸ் வைக்க முடியாது, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் யூனோ பர்சிவரன்ஸ், யூனோ யூ ஹாவ் டு கீப் டூயிங் இட். தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டலைன்னா கதவை இன்னும் வேகமாக தட்டணும் இல்லையா. அப்போது கொஞ்சம் நாளாக நாளாக, ஐ மீன் முதல்ல கம்மியாக தான் வருவாங்களா இருக்கும், பட் அவங்க உள்ளே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே, என்ன மாதிரியே என்னோடய ஃப்ரெண்டுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்குது டாக்டர், அவங்களும் போய் போய் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலாக சில பேர் ரொம்ப கூச்சப்படுவாங்க வர்றதுக்கு, அவங்களுக்கு தனியாக நாங்கள் வச்சுருக்கிறோம், அவங்க நம்ம மற்ற ரெகுலர் பேஷண்ட்ஸையே பார்க்க வேண்டாங்கிற அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு உட்காடுறதுக்கு. ஸோ இப்படி சில சின்ன சின்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எந்த விளம்பரமும் இல்லாமலேயே பாதி நேரம், ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு விளம்பரப்படுத்துறதும் முக்கியமாக இருக்குது, ஏன்னா இப்படிலாம் வசதி இருக்குங்கிறது தெரியாமல் போகும்போது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் அதை பெருசாக பண்ணலைனாலும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே நடக்குதுங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போகும்போது நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம் ஒரு சட்டிலான. அப்போ அவங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அதை தெரியப்படுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். பெண்களுடைய நிலை, இதை மாற்றுறதுக்கான வழிகள், இல்லை உங்களுடைய ஹாஸ்பிட்டலினுடைய அந்த எப்படி நீங்கள் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நானே கொஞ்சம் வருத்தப்படும்படியாக நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து நைட்டு வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாங்க, என் நம்பர் யூஸ்வலாக கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபோனில் பேசுகிற விஷயங்களே கிடையாது இதெல்லாம், ஆனால் எப்படியோ எடுத்து கூப்பிட்டுட்டாங்க, மேடம் இந்த மாதம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட, இது ரெண்டாவது மாதம், எல்லா கடன் வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதமும் எனக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாமல், இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க மேடம், நான் வரவே மாட்டேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை, எனக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தங்க இப்படி சொன்ன உடனே அவங்க ஹிஸ்ட்ரி எடுக்கிற அவங்க அட்ரஸ் நைட்டுலாம் ஹாஸ்பிட்டல் மூடியாச்சு, எங்களுக்கு ரெக்கார்டும் எடுக்க முடியல, இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு வர மாதிரி இருக்குது, நான் வரமாட்டேன் இதுக்கு மேலே, இப்படிலாம் தர்ம சங்கடம். நான் எங்கேருந்தெல்லாமோ நம்பரை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு இப்படி ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள கொஞ்சம் கவனிங்க, இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அடுத்தது அந்த குழந்தையின்மை சிகிச்சைக்குள்ள அந்த மெடிசின்ஸ்லாம் பார்த்தா அத்தி, அது எப்படியுமே வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மி, அதாவது அவங்களுக்கு தேவைங்கிறதுக்காக அவங்களுக்கு அது பண தேவை ஜாஸ்தி இருக்குங்காக ட்ரீட்மெண்ட்டை குறைச்சிக்கவும் முடியாது, கொடுக்குற மெடிசின்ஸையும் குறைக்க முடிய மாட்டேங்குது, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் வேலை பார்க்கும், இவ்வளோ டோஸ் ஹார்மோன்ஸ் கொடுத்தா தான் அந்த பொண்ணுக்கு எஃபெக்ட் இருக்கும்னா நான் அதை கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கும்போது வீட்டு வேலை பார்க்குறவங்க, மாதம் ஒரு 3,000-4,000 ரூபாய் சம்பளத்துக்கெலாம் இருக்கிறவங்க, அது எழுதும் போதே கை கொஞ்சம் நடுங்கும், எப்படி இவங்க இதை போடுவாங்க, அப்புறம் நான் வந்து ஹோல்சேலில் பேசி இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இதை கொஞ்சம் மார்ஜின் இது பண்ணுங்கள், அது ஒரு பாவம், எவ்வளோதான் பண்ணாலும் அதுவே அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது கை நடுங்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ் கூட நிறைய நாள் வந்திருக்கு. இதில் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கோஆப்ரேட்டிவாக இருந்தால் அட்லீஸ்ட் 50% ஒரு மன திருப்தி இருக்கும். ஹஸ்பண்டும் கோஆப்ரேட் பண்ணலன்னா ரகசியமாக ட்ரீட்மெண்ட் வருவாங்க, மாமனார் தெரியாது, மாமியார் தெரியாது, அம்மா வீட்டிலேருந்து கூட்டு வரோம், அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பெண்களோட அப்பா அம்மாவும் அதில் வராங்க சீனுக்கு, அவர் பாவம் வயசானவராக இருப்பார், செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா எப்படியாவது ஏதாவது பண்ணுங்கம்மான்னு சொல்லி அவரு வாங்கிட்டு வர்றாரு. அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து நம்ம வேலை விடும்போது, இப்போ இன்னொன்று சிட்டிலலாம் சென்டர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேஷண்ட் கூட அவங்க பேசுறதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியாது, அது பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நான் பார்க்குற பேஷண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி அவங்களோட பர்சனல் இது இருக்கும்னு, அது வந்து கை நடுங்க வைக்கிற சிச்சுவேஷன் நிறைய நடக்கும் அத்தி அந்த மாதிரி. பட் குழந்தை கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து பறந்துட்டு வர்றதையும் நம்ம பார்க்கலாம்,
ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எப்போவுமே 100% சக்ஸஸ், நாங்கள் 90% சக்ஸஸ்ன்னு யாருமே சொல்லவே முடியாது. 40-50% சக்ஸஸ் ரேட் உள்ள ட்ரீட்மெண்ட் தான் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே கூட. பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுக்க மாட்டேன், அப்போ முதலே சொல்லிவிடுவேன் நான். நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் போகும்போது மெடிசின்ஸ் கொடுக்குற டாக்டர்ஸ், கம்மி விலைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குற டாக்டர்ஸ் பெருசாக தெரிவாங்க ஆரம்ப கட்டத்தில். நாளாக நாளாக கிடைக்கலன்னொன்னே அப்புறம் அவ்வளோ டைம் வேஸ்ட்டும் ஆயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செலவும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு அப்பட்டமாக தெரியும் இது இப்படி இருக்காதே, இது நம்ம டைரெக்டாக பெரிய ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும். ஸோ இந்த மணி இன்வால்வ்ட் அரவுண்ட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஆஃப் பீப்புள் சிட்டியில் பார்ப்பாங்கன்னு தெரியும், நாங்கள் நிறைய பார்க்குறதுனால அதில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அதையும் எப்படியாவது பிரிட்ஜ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் சீக்கிரம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்ற மாதிரியான நிறைய நடந்திருக்கும். ஏதாவது ஒன்று எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒன்று, அதாவது மெனோபாஸ் ஆயிடுச்சு ஒரு லேடிக்கு, 47 வயசு, ஹஸ்பண்ட் 57 வயசு. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, நான் சொன்னேன் 47 வயசுன்னா உங்களுக்கு நீ இனிமேல் டெலிவரி அது இதுலாம் போகி போய் உங்களுக்கு நிறையா நாளாகி கஷ்டப்படுவீங்க, இந்த ஏஜில் டெலிவரியெல்லாம் இப்படி நில்லை டாக்டர், அவள் வந்து நிறைய சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுறான், நீங்கள் வந்து ஏதாவது அவளுக்கு பண்ணலைன்னா நான் என் ஒய்ஃபை இழந்துருவேன் அப்படின்னாரு ஹஸ்பண்ட். ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் விடாமுயற்சியோட ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஏன்னா அவங்களுக்கு பீரியட் நின்று போயிருந்துச்சு. ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஐவிஎஃப்பில் கன்சீவ் ஆனாங்க. யூஸ்வலாக வந்து நான் டெலிவரி பார்க்காததுனால நான் அவங்க டெலிவரி முடித்ததோடு அது இது பண்ணிக்குவோம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டெலிவரி வரைக்கும் தான் வந்து நாங்கள் இவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு சொல்லி, கன்சீவ் ஆனவன்னு இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்ததை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட். நாங்கள் அவங்க என்ன சொல்கிறது நம்மளே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நினப்பேன் நான். அவங்க வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஃபிஷர்மேன், அவங்க ஃபேமிலி அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி நடத்துனாங்க. அந்த ஹோல் ஊர் கூடியிருந்துச்சு, அந்த ஹோல் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துனாங்க அந்த சர்ச்சில் உள்ளவங்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு 1000 பேர் 2000 பேர்லாம் நான் பார்த்ததில்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. நான் வரேன்னு சாதாரணமாக சொன்னேன், வீட்டுக்கு வரேன் குழந்தைய பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். பட் எனக்கு போன பிறகு கை கால்லாம் நடுங்கிருச்சு, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன். அதில் வந்து அந்த குழந்தைய கையில் கொடுத்து, என் கையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த சொந்தக்காரங்க அத்தனை பேரும் அந்த செயின் போடுறது இதெல்லாமே பண்ணாங்க. எனக்கு கையில் வச்சிருக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட். அவங்க அந்த ஆனரை எனக்கு கொடுத்தாங்க. யூஸ்வலாக அப்பா அம்மா மடியில் வச்சு தானே அந்த பேர் வைக்கிற செயின் போடுறது இதெல்லாமே பண்ணுவாங்களா, அது எனக்கு கிடைச்சது அந்த ஹானர் எனக்கு வந்து அது மறக்கவே மாட்டேன்னா, அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ஃபெர்டிலிட்டிக்கு கிடைச்ச செல்வப்ரியா அப்படின்னு கிடையாது, நாகர்கோயிலுக்கே கிடைச்ச செல்வப்ரியாவாக தான் நான் இங்கே பார்க்குறேன். நிறைய பெண்மணிகளுக்கு இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, என்னையும் உட்பட எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்ஸையும் இனிமேல் நானும் கேட்கணுன்ற ஒரு ஐடியாவையும் நீங்கள் எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய நீங்கள் வந்து வளரணும், உங்ககிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களை அப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க வந்து சிறப்பாக வளர்ந்துருவாங்கம்மா. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, மனநிறைவோடு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ. உங்க வீட்லயும் குழந்தை தவழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்களை சந்திக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.